நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு நாளை பிற்பகல் தீர்வு உறுதியளித்தார் சாந்த சில்வா. வடக்கில் இருந்து பயணித்த ரயில் தடம் புரண்டது, பயணிகள் நலன் கருதி மாற்று ஏற்பாடு. மக்களுக்கு முன்னுரிமை, அதன் பின்னரே தேர்தல், ஐக்கிய தேசிய கட்சி திட்டவட்டம். லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை வெளியானது, இன்று நல்லிரவுக்கம் அமல். இரவு பகல் பாராது மக்களுக்காக பாடுபடும் சஜித், ஐக்கிய மக்கள் சக்தி மேடையில் ராஜித சேனாரட்ன புகழாரம். அரசியலில் ஈடுபடுவது தொடர்பில் மகிந்த முடிவை எடுக்க வேண்டும், பிரசன்ன ரணதுங்க கருத்து. மவுனியாவில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் மற்றும் சுமந்திரனுக்கிடையில் மோதல் அவசரமாக கூடுகின்றது தமிழரசுக் கட்சி. நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு நாளை முடிவுக்கு வரும் என்று இலங்கை பெட்ரோலிய தனியார் எரிபொருள் தாங்கிகள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. விற்பனையாளர்கள் தேவையான எரிபொருள் இருப்புகளை முன்பதிவு செய்ய தவறியமையே பிரதான காரணம் என்றும், இது மனிதனால் உருவாக்கப்பட்ட தட்டுப்பாடு என்றும் சங்கத்தின் செயலாளர் சாந்த சில்வா தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் வெகுவாக குறைந்துள்ளதால் அரசாங்கத்தின் எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி மேலும் குறைக்கப்படும் என்றும் அவர்கள் எதிர்பார்த்ததாகவும் சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்படாத காரணத்தால் மீண்டும் முன்பதிவு செய்ய ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பற்றாக்குறை ஏற்பட்டால் நிலைமையை மீட்டெடுக்க குறைந்தபட்சம் 3 நாட்கள் தேவைப்படும் என்று தெரிவித்த அவர், திங்கட்கிழமை பிற்பகலில் செயற்கை எரிபொருள் தட்டுப்பாடு தீர்ந்து விநியோகம் வழமைக்கு திரும்பும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை தொடர்பான சூத்திரத்தை குறிப்பிட்ட தேதியில் நடைமுறைப்படுத்துவதில்லை என்று எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளதாக பெட்ரோலிய பொருட்கள் விநியோகிப்போர் சங்கம் தெரிவித்துள்ளது. விலை சூத்திரத்தை அமல்படுத்தும் தேதியை அன்றிரவிலேயே அறிவிப்பதற்கு அமைச்சர் இணக்கம் தெரிவித்ததாகவே அதன் இணைச் செயலாளர் கபில நாவதுன்ன தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட தேதிகளில் விலை சூத்திரத்தை அமல்படுத்துவதால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவிடம் எடுத்துக் கூறியதன் பின்னர் இந்த விடயத்திற்கு அவர் தனது இணக்கப்பாட்டை தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் தட்டுப்பாடுகின்றி எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்று நம்புவதாகவும் சங்கத்தின் இணைச் செயலாளர் கபில நாவதுன்ன மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தொடர்பாக மனித உரிமைகள் குழுவின் அடுத்த அமர்வில் விவாதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அங்கமான மனித உரிமைகள் குழுவின் 136வது அமர்வு நேற்று நிறைவடைந்துள்ளது. சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச உடன்படிக்கை அரசாங்கங்கள் செயற்படுத்துவதை கண்காணிக்கும் சுதந்திரமான நிபுணர்களின் அமைப்பாக மனித உரிமைகள் குழுவின் 136வது அமர்வு அக்டோபர் 10 ஆரம்பமாகியிருந்தது. இந்நிலையில் மனித உரிமைகள் குழுவின் 137வது அமர்வு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 27 மார்ச் 24 வரை நடைபெறவுள்ளது. இந்த அமர்வில் இலங்கை, எகிப்து, பனாமா, பெரு, துர்க்மெனிஸ்தான் மற்றும் சாம்பியாவின் காலமுறை அறிக்கைகள் மதிப்பாய்வு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய சூழலில் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஒன்றை வழங்கிய பின்னரே நாட்டில் தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கி பண்டாரா தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் சுமையை நாட்டு மக்களால் தாங்க முடியாது என்பதால் 8000 இருக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 4000 குறைக்கும் யோசனையொன்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்துள்ளார். அதற்கு அமைச்சரவையின் அனுமதியும் கிடைத்துள்ளது என்பதால் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் எல்லைகளை நிர்ணயம் செய்ய குழு ஒன்றை நியமிக்க முடியும். இதற்கு முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய தலைமையில் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு தற்போது அரசியல் செய்யும் தேவையில்லை. ஐக்கிய தேசிய கட்சி தனியாக நாட்டை மீட்க முடியாது. நாங்கள் அனைத்து கட்சிகளுடனும் இணைந்து செயற்படுவோம். இதனால் அனைத்து கட்சிகளுடனும் இணைந்து ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஒன்றை அமைக்கும். நாங்கள் தேர்தலை ஒத்திவைக்க மாட்டோம். எமக்கு சாதகமற்ற பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் தேர்தலை நடத்தியுள்ளோம். மக்கள் படும் கஷ்டம் அவர்களை மீட்ட பின்னரே தேர்தலை நடத்த வேண்டும் என்று பாலதரங்கை பண்டாரா மேலும் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி செல்ல இருந்த ஜாழ் தேவி ரயில் நேற்று தடம் புரண்டதன் காரணமாக தற்காலிக மாற்று ஏற்பாடாக பயணிகள் நலன் கருதி பஸ்கள் மூலம் மதவாச்சிக்கும் வவுனியாவிற்கும் இடையில் பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி கொழும்பிலிருந்து மதவாச்சி வரையிலும் காங்கிரஸ் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி செல்கின்ற ரயில்களில் பயணிப்போரை மதவாச்சியிலிருந்து வவுனியா வரையும் பஸ்களில் ஏற்றிச் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவே ரயில்வே திணைக்களத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரயில் தடம் புரண்டதன் காரணமாக காங்கிரஸ் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி செல்ல இருந்த நகரங்களுக்கு இடையிலான ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் கொழும்பிலிருந்து மதவாச்சி மற்றும் காங்கிரஸ் துறையிலிருந்து வவுனியா வரையாக ஏனைய ரயில்கள் வளமையாக இயங்கும் என்று ரயில்வே கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. வவுனியா நொச்சிமோட்டை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளதுடன் இருவர் மேலதிக மருத்துவ பரிசோதனைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற அதிசொகுசு பேருந்து ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து நேற்று அதிகாலை விபத்துக்கு உள்ளானது.
விபத்தில் மூவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்ததுடன் 16 பேர் உடனடியாக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அதன் பின்னரும் விபத்துக்குள்ளான பேருந்தில் பயணித்த சிறிய காயங்களுக்குள்ளான மற்றும் உடல்நிலை பாதிப்படைந்த மேலும் 7 பேர் வவுனியா வைத்தியசாலையில் மதியம் வரை அனுமதிக்கப்பட்ட நிலையில் காயமடைந்தோர் தொகை 23 அதிகரித்துள்ளது. லிட்ரோ வீட்டு சமையல் எரிவாயு இன்று நள்ளிரவு தொடக்கம் அமலாகும் வகையில் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். விலை சூத்திரத்தின்படி திருத்தப்பட்ட விலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 12.5 கிலோகிராம் எரிவாயுவின் விலை 80 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 4,360 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 5 கிலோகிராம் எரிவாயுவின் விலை 30 ரூபாவினாலும் 2.3 கிலோ எரிவாயு கொள்கலன் விலை 15 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு தொடக்கம் 5 கிலோகிராம் எரிவாயுவின் கொள்கலன் 1,750 ரூபாவுக்கும் 2.3 கிலோ எரிவாயு கொள்கலன் 815 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும் என்று லிட்ரோ நிறுவன தலைவர் முதித பீரிஸ் அறிவித்துள்ளார். இன்று அதிகாலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே COP27 என்ற மாநாட்டில் பங்கேற்பதற்காக எகிப்து நோக்கி பயணமாகியுள்ளார். எகிப்தில் இடம்பெறுகின்ற காலநிலை மாற்றம் தொடர்பான COP27 மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி இன்று விஜயம் மேற்கொண்டுள்ளார். இந்த மாநாடு நாளை தொடக்கம் எதிர்வரும் 18 தேதி வரை இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இன்று அதிகாலை 2:50 நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர். எமிரேட்ஸ் விமான சேவையின் EK 653 ரக விமானத்தில் துபாய்க்கு சென்றுள்ளதோடு அங்கிருந்து எகிப்து நோக்கி செல்லவுள்ளனர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் உட்கட்சி பூசல்களின் எதிரொலியாக கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் விரைவில் கூடவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு எதிராகவே கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் செயற்பட தீர்மானித்துள்ள நிலையில் இந்த அவசர கூட்டம் ஏற்பாடு செய்யப்படவுள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரனின் கருத்தை ஆதரித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொழும்பு கிளையின் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கே வி தவராசா யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த உட்கட்சி மோதல்களால் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை விரைந்து கூட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் எவரும் தனக்கு அழுத்தம் ஏதும் பிரயோகிக்கவில்லை என்று கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நீண்டகாலமாக கூட்டப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சீனாதராஜா அதனாலேயே 2 வாரங்களுக்குள் அதனை கூட்டுவதற்கு கட்சி கலந்தாலோசித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் காலங்களில் நாட்டில் நடைபெறவுள்ள தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடவுள்ளதாக ஆளும் தரப்பின் பிரதமர் கொரடாவும் அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவை முன்னிலைப்படுத்தி மீண்டும் எழுவோம் கூட்டத்தை எதிர்வரும் மாதம் கம்பஹா மாவட்டத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எனினும் அந்த கூட்டத்தை நடத்த இடமளிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பின் 22 திருத்த சட்டமூலம் மீதான வாக்கெடுப்பில் கலந்து கொண்டிருந்ததால் சட்டமூலத்திற்கு ஆதரவாகவே வாக்களித்திருப்பேன். 20 திருத்தத்தை ரத்து செய்து 22 திருத்தத்தை உருவாக்குவது காலத்தின் கட்டாயமாகும். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் பொதுஜன பிரமண கட்சிக்கும் இடையில் அரசியல் கொள்கை அடிப்படையில் வேறுபாடுகள் காணப்படுகிறது. நாடு பொருளாதார ரீதியில் மிக மோசமான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள போது அரசியல் கொள்கைக்கு முன்னுரிமை வழங்க முடியாது. பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பேச்சளவில் ஒத்துழைப்பு வழங்குவதாக குறிப்பிட்டுக் கொண்டு ரகசியமான முறையில் அரசியல் சூழ்ச்சி செய்தால் அது முழு நாட்டுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். எதிர்வரும் காலங்களில் இடம்பெறவுள்ள தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம். மீண்டும் எழுவோம் என்ற துணைப்பொருளின் கீழ் பொதுஜன பிரமணம் நடத்துகின்ற கூட்டத்திற்கு நான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளேன். பொதுஜன பிரமண கட்சியின் உறுப்பினர்கள் உட்பட ஆதரவாளர்கள் கடந்த மாதங்களில் இடம்பெற்ற போராட்டங்களினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அரசியல்வாதிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அடிமட்டத்தில் உள்ள விடயங்களை திருத்திக் கொள்ளாமல் கட்சித் தலைவரை மேடைக்கு ஏற்றுவது பொருத்தமற்றது என்றும் அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களில் நோய் காரணமாக தினமும் 10 மாடுகள் வீதம் சுமார் 800 மேற்பட்ட மாடுகள் வயல்வெளி குளம் மற்றும் காட்டை அண்டிய பகுதிகளான மேய்ச்சல் தரை பகுதிகளில் உயிரிழந்த நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் கடும் கவலை தெரிவித்துள்ளனர். சித்தாண்டி மற்றும் கிரான் கால்நடை திணைக்கள பிரிவுகளான சந்தனமடு ஆற்றுப்பகுதி அண்டிய பகுதியான சித்தாண்டி 4 பிரிவு ஈரளக்குளம் ஆலியடி சேரடி வேரம் பெரியவேட்டை மற்றும் வட்டவான் வெள்ளாமைச்சேனை கூலாவடி கோரவழி மாதந்தனை மயிலந்தனை மேய்ச்சல் தரை போன்ற பிரதேசங்களில் 1 வயதுக்கும் 1.5 வயது வரையிலான எருமை மாடுகளும் பசுமாடுகளும் நோய் தாக்கத்தினால் உயிரிழந்து வருகின்றன. இது தொடர்பாக கால்நடை திணைக்கள அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு மாரடைப்பால் சுவாசிக்க முடியாது மாடுகள் இறந்து வருவதாகவே தெரிவித்து அதற்கான தடுப்பூசி ஏற்றி வருகின்றனர். இருந்தபோதும் தடுப்பூசிகள் ஏற்றிய பின்னரும் மாடுகள் வாயால் நுரை வெளியேறி மூக்கால் சுவாசிக்க முடியாது இறந்து வருவதாகவும் சுமார் 2 வாரங்களில் 800 மேற்பட்ட மாடுகள் உயிரிழந்துள்ளதாகவும் கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் கடற்பாதுகாப்பு முழுமையாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார்.
இலங்கையை மையப்படுத்தி போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் வடக்கில் சீனாவின் பிரசன்னம் குறித்து தென்னிந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரின் கரசனைகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இலங்கையை மையப்படுத்தி போதைப் பொருள் கடத்தலானது அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்தியுள்ள நிலையில் அது குறித்து விரைந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கு உட்பட இலங்கையின் பூரண கடற்பரப்பின் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை வடக்கில் சீன தரப்பின் பிரசன்னம் தொடர்பில் தென்னிந்திய கடலோர காவல்படையினர் கரிசனை வெளியிட்டிருப்பதாக த ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தி தொடர்பில் கருத்து வெளியிட்ட ராஜாங்க அமைச்சர் அவ்வாறான எந்த பதிவுகளும் தமக்கு கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். 4 அமைச்சுக்களை தொடர்ந்தும் ஜனாதிபதி வகிப்பதை உறுதி செய்யும் வகையிலான அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவுக்கமைய ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவினால் இந்த விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமருடன் கலந்தாலோசித்து 4 அமைச்சுக்கள் தனது பொறுப்பில் இருக்க வேண்டுமென்று தீர்மானித்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சு, தொழில்நுட்ப அமைச்சு, மகளிர் சிறுவர் விவகார அமைச்சு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சு ஆகிய பொறுப்புகளை ஜனாதிபதி தொடர்ந்தும் வகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு குறித்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் நசுக்கி மிதிக்கப்படுகின்ற வறிய மக்களுக்காக அளப்பரிய சேவையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவை பயங்கரவாதிகள் கொலை செய்தார்கள் என்றும், நாட்டில் வறுமையை போக்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டதே அவர் செய்த தவறு என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அதன் உபதலைவருமான ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் அதிகார சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார். இரவு பகலாக மக்களுக்காக கடமையாற்றும் சஜித் பிரேமதாசாவிற்கு எதிராக கூ சத்தமிட அனுசரணை வழங்கிய நபர் நாட்டுக்காக என்ன செய்துள்ளார்? குறைந்தது வறிய மனிதனுக்கு ஒரு பொதியை கூட வழங்கியிருக்க மாட்டார்கள். வரலாற்றில் என்றுமில்லாத அளவு நாடு அபாக்கியமான தலைவிதியை நோக்கி தள்ளப்பட்டுள்ளது. அந்த துரதிருஷ்டவசமான தலைவிதியிலிருந்து நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பு ஐக்கிய மக்கள் சக்திக்கு இருக்கின்றது என்றும் ராஜித சேனாரட்ன கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சரான ராஜித சேனாரட்ன அரசாங்கத்தில் இணைந்து அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் அவர் அனுராதபுரத்தில் நேற்றிழந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் கிழக்கு தொகுதி அதிகார சபை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். வரவு செலவு திட்டத்திற்கு முன்னர் நியமிக்கப்படவுள்ள புதிய அமைச்சரவையில் ராஜித சேனாரட்ன இணைந்து கொள்ள உள்ளதாக மஹிந்த ராஜபக்சே தனக்கு நெருக்கமானவர்களிடம் கூறியதாக ஒரு செய்தி இணையதளத்தில் வெளியாகியிருந்தது. இது எப்படியிருந்த போதிலும் ராஜித சேனாரட்ன தொடர்ந்தும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து அரசியலில் ஈடுபடுவாரா அல்லது அரசாங்கத்தில் இணைந்து அமைச்சு பதவியை பெற்றுக் கொள்வாரா என்பது அடுத்த வாரத்திற்குள் தெரியவரும் என்றும் அரசியல் அவதானிகள் கூறியுள்ளனர். இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.